ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகு மா அதில் பால் எடுத்து கூழ் தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்துட்டு கேழ்வரகு மாவு வந்துட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக நம்ம போடாமல் அதில் இருக்கிற அந்த பால் மட்டும் எடுத்து நான் செய்ய போகிறேன். இன்னைக்கு கூழ் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த டீ காஃபி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கூழ். அதனால் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2 ஸ்பூன் மாவு தான் எடுத்துருக்கேன். இந்த ராகி மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்து நீங்கள் வந்துட்டு அந்த மேலே இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பால் மட்டும் நல்லா ஒயிட் கலரில் மேலே நிற்கும். அந்த பாலை மட்டும் நம்ம வந்து அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் தண்ணி விடாமல் நீங்கள் பால், பசும்பால் இல்லை பாக்கெட் பாலாக இருந்தால் கூட அந்த பால் ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மேலோட அந்த அதை மட்டும் அந்த தண்ணியாக நிற்கிறத மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பாலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த திப்பிலாம் வந்து உங்களுக்கு அடியிலே நின்றோம். இப்போ வந்து நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றினாலும் உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு தண்ணி ஊற்ற விருப்பம் இல்லைனா உங்களுக்கு வந்து பால் கூட, பசும்பால் இல்லைனா பாக்கெட் பால் கூட ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த திப்பிலாம் இல்லாமல் செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கட்டியாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப லிக்யூடாக நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த ராகி மாவில் இருக்கிற அந்த திப்பி ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்தாச்சு. அதில் இருக்கிற அந்த பால் மட்டும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து கை விடாமல் கிளறணும். இதை நீங்கள் வந்து கை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கை விடாமல் இதை வந்து நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 6 மாதம் குழந்தையிலேருந்து கூட இந்த வந்து ராகி இந்த கஞ்சி வந்து நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து அயன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உடம்புக்கும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தும் கூட. நீங்கள் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை ரொம்பவே டெய்லியும் வந்து ஒரு வேளையாச்சும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்லாவே காய்ச்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லாவே பொங்கிட்டு வருது. இது உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகும். ஏன்னா நம்ம வந்து அந்த பால் மட்டும்தான் நம்ம எடுத்ததுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இது வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து இந்த கேழ்வரகு கஞ்சி வந்து குடிக்கும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதனால் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை போட்டோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். ஆனால் போக போக வந்து உங்களுக்கு ஆற உங்களுக்கு வந்து கெட்டியாகிடும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அதை வந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட தண்ணிக்கு பதிலாக பால் கூட ஊற்றி நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் வந்து ஆனால் கடைசியாக வந்துட்டு 1 கிளாஸ் நான் பால் விட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த நாட்டு சக்கரெலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் அந்த பால் ஊற்றி காய்ச்சும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் பால் வந்து சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி லிக்யூடாக குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். குடிக்க குடிக்க நல்லா உடம்புக்கும் வந்து ஸ்ட்ரென்த்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ராகி கூழ் வந்து குடிக்கிறது.
அப்போ உள்ளவங்களாம் வந்து டெய்லியுமே வந்து ராகி வந்து கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்று அடை எடுத்துப்பாங்க, இல்லைனா வந்து ராகி புட்டு, இல்லைனா ராகி வந்து அவங்க வந்துட்டு முன்னாடியே அந்த புளிச்ச கூழ் சொல்லுவாங்க அது, அந்த மாதிரி வந்து நிறையவே அப்போ உள்ளவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற நம்மலாம் வந்து அதிகமாகவே ராகிலாம் எடுத்துக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மோஸ்ட்லி வந்து ராகியில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் வந்து நல்லாவே கிடைக்கும், அயன் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ராகி கூழ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. எல்லாருமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இப்போ வந்து காய்ச்சியாச்சு, கூழ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.